Hi students, good evening. இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் தட் இஸ் த லாஸ்ட் பேப்பர் ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 22 எக்ஸாம். ஸோ வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெல்ட் ஆஃப்டர் ரைட்டிங் தி எக்ஸாம்? இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் பேப்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த தடவை ஃபவுண்டேஷனோட ரிசல்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 25-30% பேர் மினிமம் இருக்கும் அப்படின்றது என் ஃபீலிங். அதுக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் வந்து மாடல் டெஸ்ட்லாம் பசங்களை கண்டக்ட் பண்ணிவிட்டு 25% தான் உச்சகட்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் 30-35% கூட போகிறதுக்கு போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பசங்க சொன்னது என்னென்னா, செம்ம ஈஸி பேப்பர், ஈஸியாக 90 அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் 85 ஷோர் ஷார்ட்டாக வந்துடும், 80-85 வந்துடும் சார் அப்படின்னு ஷோராக சொல்கிறாங்க. 2-3 பேர் 100 மார்க்ஸே அட்டன் பண்ணதாக சொல்கிறாங்க, 90+ வந்துருன்றாங்க. யாராவது என் கொஷின் பேங்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கொஷின் பேங்க்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யாரெலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ தயவு செய்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கொஷின் பேங்க்லேருந்து கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா. ஏன்னா நம்ம எங்கள் பசங்க சொல்லியிருந்தாங்க, ஆமாம் சார் நிறைய கொஷின்ஸ் கொஷின் பேங்க்லேருந்து வந்துச்சு, லாலியும் அப்படியே வந்துச்சு, எக்கனாமிக்ஸ்லையும் அப்படியே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பிசிஆர்லேயும் நிறையா வந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் சேர்ந்து யூஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா நான் பேப்பர் பார்க்க முடியாதுல்ல, லாவாவது அட்லீஸ்ட் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சிருச்சு, ஆனால் எக்கனாமிக்ஸ் என்னால் பேப்பர் பார்க்க முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சௌக்கியமாக இருந்துச்சு பேப்பர்லாம், ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே நிம்மதியாக இருக்கலாம் இன்னும் ஒரு 1 மாதம் 1.5 மாதம். அண்டு வித் திஸ் நோட், உங்களுக்கு இந்த சிஏ இன்டர்க்கு ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரீ ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் வைக்க போகிறோம், மோஸ்ட்லி டே ஆஃப்டர் டுமாரோ இருக்கும், ஈவினிங்காக இருக்கும் ஜூம் மீட்டிங். அந்த ஜூம் மீட்டிங்கோட லிங்க் வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போடுறேன் யூடியூப்பில், அதில் வந்து அந்த ஜூம் மீட்டிங் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்துட்டிங்கன்னா நவம்பர் 23 எக்ஸாமுக்கு இன்டருக்கு எப்படி ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸாக எப்படி கிளாஸ் போகும், லைவ் கிளாஸாக என்ன டைமிங்ஸ் இருக்கும், காலேஜ் போகிற பசங்களால் அட்டன் பண்ண முடியுமா முடியாதா, ரெக்கார்டட் கிளாஸஸ்னால் எப்படி கொடுப்போம், லைவ் ஜூம் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பேன். ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாதுங்க. ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டன் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அதே இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட எய்ம் என்னென்னா, அவன் இருக்கிற வீட்லேயே உட்காந்துட்டு அம்மா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அம்மாவோட கண் பார்வையில் அப்பாவோட கண் பார்வையில் படிக்கணும். அப்போ தான் வந்து ஒழுக்கமாக, ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு ஒழுக்கம் தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாருமே புத்திசாலிங்க தான், இங்கே என்ன ஒழுக்கம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர்லேயே இன்னொரு ஊருக்கு வந்துட்டு தான் அந்த ஒழுக்கம், அதாவது 19-20 வயசில் ஒழுக்கம் ரொம்ப கஷ்டம். அண்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னைக்கு சினாரியோவில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வேணாம் அப்படின்றது தான் என்னோடய விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியூர்லேருந்து தான் வராங்க, சென்னையில் படிக்கிற பசங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து படிக்கட்டும் அப்படின்றது தான் என்னோடய விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம், ஜூம் மீட்டிங்கில் பேசுவோம். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் சூப்பர், இந்த டிசம்பர் 22 ஃபவுண்டேஷனே சூப்பரோ சூப்பர், ஆல் தி பெஸ்ட், பார்ப்போம். ப்ரே காட், நல்லா வேண்டிக்கோங்க கடவுளை. பாய் பாய்.